ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி சமையல். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 1 kg மைதா எடுத்திருக்கேன். நார்மலாக சப்பாத்தி நீங்கள் எப்படி வந்து பிசைவீங்களோ அதே மாதிரி ப்ராசஸ் தான் இதுலேயும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிசையறதுக்கு உப்பு நார்மலாக மாவில் போடாமல் தண்ணியில் கரைச்சி அதில் நீங்கள் வந்து மாவை பிசைஞ்சிங்கன்னா இன்னும் உப்போட ஃப்ளேவர் மாவில் சூப்பராக இறங்கியிருக்கும். எப்போவுமே சப்பாத்திக்கு அடிஷ்னலாக கொஞ்சம் மாவு வந்து நம்ம எடுத்து வச்சுருப்போம். ஆனால் மைதாவுக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மைதா உருட்டுறதுக்கு எல்லாமே நம்ம எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். வேணுன்றவங்க நீங்கள் நெய் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸாக வந்து எடுத்துக்கோங்க. சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வச்சு ரவுண்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ரவுண்டாக தான் ஷேப் வரணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்கள் நார்மலாக எந்த ஷேப்புக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தட்டிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஹோட்டை வந்து நான் போடுறேன். போட்டுட்டு அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த லேயரை அவுட்டர் லேயர் மேலே நான் கவர் பண்ணுறேன். கவர் பண்ணிவிட்டு அந்த எட்ஜஸை பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணிவிட்டு அப்படியே ரோல் மாதிரி சுற்றுறேன். இந்த ரோலை நீங்கள் பார்க்கும்போது கேக் மேலே வச்சுருக்க அந்த ரோசஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஷோ ஆன் ஆகும். ஸோ இதை அப்படியே சப்பையாக அமுக்கிட்டு திரும்பவும் இது மேலே கொஞ்சம் ஆயில் தடவிட்டு திரும்பவும் உருட்டுங்க. என்னடா இவ மைதான் சொல்கிற இழுத்து போட்டு துவைக்காமல் பண்ணிகிட்ருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாம், கண்டிப்பாக இது வந்து ஹோம்மேட் வந்து பரோட்டா தான். இந்த ஹோட்டலில் பண்ணுற மாதிரி துவைக்கணும் அலசணும் ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் கண்டிப்பாக தேவையில்லை. நீங்கள் ஃபினிஷிங் ஸ்டேஜில் கண்டிப்பாக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ டவா நல்லா சூடாகிடுச்சு, நான் போட்டுட்டேன். ஒரு பக்கமே ரொம்ப நேரம் வந்து வேகக்கூடாது. ஸோ அதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க, ஏன்னா தீஞ்சிடும். ரெண்டு பக்கமும் நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு சைடே மட்டும் வச்சுட்டிங்கன்னா மேபி தீயறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது நாங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து திக்கான லேயராக தான் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து பொறுமையாக தான் நம்ம வந்து புரட்டி எடுக்கணும். ஸோ நான் திருப்பி திருப்பி போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த மாவு பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அதில் வந்து நிறைய அந்த வேகிற அந்த சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ பக்கத்தில் ஒரு பிளெயினான ஒரு பிளேட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து பயங்கரமான ஸ்டேஜில் ஒர்க் பண்ண போகிறோம் பரோட்டாக்கு. ஸோ போட்டுட்டு எல்லா சைடும் எடுத்து தட்டு தட்டுன்னு தட்டி எடுத்துருங்க. யார் மேலே கோவம் இருக்கோ பிடிச்சி தட்டி எடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா செம்மையான பரோட்டா வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஹோட்டல்ஸ்லலாம் போட்டு சாத்து சாத்து சாத்துற மாதிரி நீங்கள் சாத்தணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு நார்மல் ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பண்ணோம். ஸோ மோஸ்ட்லி முஸ்லீம் வீட்டிலலாம் வந்து இந்த மாதிரி பரோட்டாஸ் தான் பண்ணுவாங்க. என்னோடய ஃப்ரெண்டோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பண்ணுவாங்க. இந்த பரோட்டா பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட மாமியரோட ஸ்பெஷல் ரெசிபின்னே சொல்லலாம். ஸோ எங்களுக்கு ரொம்ப பிடிச்சா வந்து அவங்க வந்து ஹோம்மேடில் பண்ணுவாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க அன்ஹெல்தின்னு. மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. அதிகமாக எடுக்கும்போது அந்த அன்ஹெல்த்தியாக வந்து மாறுது. ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி தான் வந்து பண்ணணும். கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வெஜ் குருமா இல்லை நான்வெஜ் குருமா கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக சூப்பராக இருக்கும். வெஜ் குருமா ரெசிபியும் நம்மளோட சேனலில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்த்து சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். தென் எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.